நம்ம எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளையவே அறியாம ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கோ நம்மளுடைய வீடியோக்கோ புதுசான ஒரு ஆளா இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும். இன்னையுடைய அந்த வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நம்மள அறியாம எப்படியும் ஒரு விஷயம் செய்வோம் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் நான் அந்தந்த விஷயத்த ஒரு விஷயமா சொல்லும் போது உங்களுக்கே தோணும், ஆமா இல்ல, நம்ம இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்மள அறியாம இவ்வளவு நாள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம்ல, பரவாயில்ல ஆமா அப்படின்னு உங்களுக்கே தோணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கொட்டாவி அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ யானிங் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க வந்து கொட்டாய் விட்டீங்க அப்படின்னா உங்களை பார்த்து இன்ஃப்ளூன்ஸ் ஆன ஒரு சில நபர்கள், உங்களை வந்து உங்களால் இன்ஃப்ளூன்ஸ் ஆன ஒரு சில நபர்கள், இல்லை உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்க நபர்கள் வந்து அவங்களுக்கும் கொட்டாய் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கலாக வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எங்கே இருந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல் லைஃப்லேயோ காலேஜ் லைஃப்லேயோ ஆஃப்டர் த லஞ்ச் அந்த கிளாஸ் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸு, அந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் கொட்டாய் விடுவாங்க, அப்படியே சங்கிலி தொடர் மாதிரி அதை பார்த்து 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 எல்லாத்துக்கும் கொட்டாய் வரும். இந்த ஒரு குறிப்பிட்ட கொட்டாவி அப்படிங்கிறது வந்து தூக்கத்தினால வரக்கூடிய கொட்டாவி மட்டும் கிடையாது, இது வந்து ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வரக்கூடிய கொட்டாவி அப்படிங்கிறது உண்மையான விஷயம். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு கண்டினியூஸாக கொட்டாய் வர மாதிரியான ஒரு பாவனை விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த செட் ஆஃப் பீப்புள் இருக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தர் உங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அவங்களும் உங்களை பார்த்து கொட்டாய் விடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு மியூசிக்கையோ ஏதாச்சும் ஒரு சாங்கையோ ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஏதோ ஒரு சாங் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறீங்க, அதே மாதிரி உங்களுடைய காரில் வந்து ரைட் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஏதோ ஒரு சாங்கை வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ, இல்லை யாராச்சும் ஒரு ஆள் பாடிட்டு இருக்கும் போது நீங்கள் அதை சைடில் நின்று கேட்குறீங்க அப்படின்னாலோ அந்த ஒரு என்விரான்மெண்ட் ஒரு பஸ்ஸை விட்டோ அந்த காரை விட்டோ வெளியில் வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த பாட்டுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கோ இல்லை அந்த பாட்டுடைய தீம் அந்த தீமையோ வந்து இல்லை அந்த பாட்டுடைய ஒரு சில உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு சில லிரிக்ஸையோ வந்து நீங்கள் திருப்பி 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 உங்களுடைய வாயில் வந்து அப்படியே பாடிக்கிட்டே இருப்பீங்க, அந்த மியூசிக் வந்து உங்களோட வாயில் வந்து உங்களை அறியாமல் விட்டுக்கிட்டே இருப்பீங்க. நீங்களே நினச்சா கூட அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போய் இந்த சாங் விஷயத்தை வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஷோரூமுக்கு ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூமுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேத்துக்கு இந்த விஷயம் வந்து ஃபீல் ஆயிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 ட்ரெஸ்ஸை வந்து ட்ரையல் பார்க்கறது அப்படிங்கிறது வந்து ரெடிமேட் ஷோரூம்ல இல்லை டெக்ஸ்டைல் ஷோரூம்ல வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஆனால் அந்த ட்ரையல் பார்த்த அந்த குறிப்பிட்ட ட்ரெஸ்ஸை வந்து எனக்கு வேணாம், அந்த சைஸில் இருக்கக்கூடிய வேற ஒரு ட்ரெஸ் ரேக்கில் புதுசாக இருக்குல்ல அதை தான் நம்ம போட்டுட்டு வரணும், அப்படி அதை தான் நம்ம எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணோட்டங்கள் வந்து ஏகப்பட்ட நபர்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இருந்துச்சு, உங்களுடைய லைஃப்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கூட கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய பைக்கில் வந்து ரைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கப்போ வந்து இப்போ நம்ம ஒரு ஆள் வந்து பைக்ல ரைட் பண்ணி போயிட்டு இருக்கோம், நமக்கு ஆப்போசிட்ல வேற ஒருத்தர் வந்து வேற ஒரு நபர் வந்து பைக்ல ரைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னா நம்ம இப்படி போவோம், ரெண்டு பேரும் வந்து நேருக்கு நேரம் போயிட்டு இருப்போம், நம்ம அப்படி போவோம் அவர் அப்படி வருவார், நம்ம இப்படி வருவோம் அவர் அப்படி வருவார். ஸோ இந்த விஷயத்த வந்து கண்டிப்பா பைக் ஓட்டினா எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க, இதுவும் வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆயிருக்கு. எல்லாத்துக்கும் அதாவது பைக் ரைட் பண்ணுற எல்லாத்துக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட சயின்டிஃபிக்கல் டேர்ம்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நேருக்கு நேராக வரதெல்லாம் வந்து ஏகப்பட்ட சயின்டிஃபிக்கல் டேர்ம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை வந்து எப்படி நிப்பாட்டுவாங்க அப்படின்னா யாராச்சும் ஒரு ஆள் அப்படியே ஸ்டாப் ஆயிடுவாங்க, அப்புறம் இன்னொரு ஆள் வந்து அப்படியே ஏறி போயிடுவாங்க. ஸோ இந்த விஷயம் இப்படி தான் எண்ட் ஆகும். ஸோ இந்த விஷயத்தை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களை அறியாமையே ஏகப்பட்ட பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன சாதிக்க போறோம்
சும்மாவே படுத்து கிடப்போம், தூங்கவே மாட்டோம், ஆனா சும்மா கண்ண மூடி படுத்திருப்போம். சோ அந்த ஒரு லேசினஸ் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஃபீல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுவும் வந்து உங்களை அறியாமையே நீங்க வந்து நம்மளுடைய வாழ்க்கையில தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இந்த விஷயம் நீங்க செஞ்சிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த 2000s, இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 1000s, அதுக்கப்புறம் இப்போ வந்து 500s அண்ட் 2000s, இந்த ரெண்டு நோட்டு பெரிய நோட்டை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணவே, அதாவது அந்த சில்லறையை உடைக்கவே வந்து நமக்கு மனசே வராது, அதை எடுத்து செலவு பண்ணவே மனசே வராது. எனக்கும் பர்சனலா இந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கு. இப்ப என் பர்ஸ்ல வந்து ஒரு 2000 நோட்டு இருக்கு, அப்புறம் வந்து கொஞ்சம் 500 நோட்டு இருக்கு, கொஞ்சம் 100 நோட்டு 200 நோட்லாம் இருக்கு அப்படின்னா நான் வந்து 100 நோட்டு 200 நோட்டுக்கு தான் வந்து செலவுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா அந்த 2000 நோட்டை உடைச்சிட்டோம் அப்படின்னா அது சீக்கிரம் செலவாயிருது, ஈஸியா தண்ணி மாதிரி செலவாயிருது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா 2000 ரூபாய் நோட்டை உடைச்சா 4 500 ரூபாய் நோட்டு, ஒரு 500 ரூபாய் நோட்டை உடைச்சோம் அப்படின்னா 5 100 ரூபாய் நோட்டு. ஸோ வந்து எப்படி பார்த்தாலும் வந்து செலவு அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுடைய கண்ட்ரோல தான் இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு கன்சர்வேட்டிவா இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பர்ஸ்ல இருந்து பணம் வந்து செலவு ஆகுறதும் ஆகாததும் வந்து இருக்கு. ஸோ வந்து இந்த 2000 நோட்டை செலவு பண்ண 2000 நோட்டை வந்து சேஞ்ச் மாத்திட்டோம் அப்படின்னா சீக்கிரம் செலவாயிரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து ஏகப்பட்ட பேர்த்துடைய மனசுல இருக்கும். ஸோ இந்த விஷயம் உங்களுடைய மனசுல இருந்துச்சு, இந்த ஒரு விஷயத்த நீங்க அறியாம உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல போய் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த விஷயம், கடைசி விஷயம் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து டூ வீலர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். டூ வீலர், கார், இந்த மாதிரியான ஒரு வெஹிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பைக்கையோ ஒரு காரையோ ஓட்டிட்டு போறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல ஃபியூவல் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா, அதாவது ரிசர்வ்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அளவு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஃபியூவல் இண்டிகேட்டர் வந்து அந்த வெஹிக்கல்ல வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். பைக்கா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டான டிரைவரா இருந்தாலும் சரி, இந்த இருக்கக்கூடிய பெட்ரோல் வந்து இருக்கக்கூடிய டீசல் வந்து இவ்வளவு தூரம் கண்டிப்பா போகும் அப்படின்னு தெரிஞ்சாலும் சரி, அதாவது ஒரு ஃபியூவல் இண்டிகேட்டர் ஒரு வெஹிக்கல்ல காமிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமும் கூட வெஹிக்கலுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த வெஹிக்கல கண்டிப்பா நிச்சயமா ஓட்ட முடியும். ஸோ அப்படிதான் வந்து கம்பெனி வந்து அந்த வெஹிக்கலுடைய அந்த இண்டிகேட்டரை வந்து டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இது தெரிஞ்சும் எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட் டிரைவரா இருந்தாலும் சரி, அந்த ஃபியூவல் இண்டிகேட்டர் காட்டினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து வண்டி ஓட்ட வந்து கான்சென்ட்ரேஷன் இருக்காது. எங்கடா பெட்ரோல் பங்க் இருக்கும், எங்கடா டீசல் பங்க் இருக்கும், போய் பெட்ரோலியோ டீசலா அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி என்ன ஓட்டங்கள் தான் அவங்களுக்கு உள்ள ஓடிட்டே இருக்கும். எப்ப அவங்களுடைய வெஹிக்கல்ல அவங்களோட பைக்லயோ அவங்க கார்லயோ வந்து பெட்ரோலியோ டீசலோ ஃபுல் பண்ணி அந்த ஃபியூவல் இண்டிகேட்டர் வந்து போகுதோ அப்பதான் வந்து அவங்க நிம்மதியா வந்து பைக்கையோ காரையோ ஓட்ட ஆரம்பிப்பாங்க. சோ இது வந்து நானும் பர்சனலா என்னோட வாழ்க்கையில ஃபீல் பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஃபீல் பண்ணிருந்தீங்க அப்படினா தயவு செஞ்சு இதையும் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. சோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில தொடர்ந்து ஆரம்பத்துல பண்ணிட்டு இருப்போம், ஆனா வந்து இது ஒரு பொருட்டா வந்து கண்டுக்க மாட்டோம், இதெல்லாம் வந்து ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். சோ நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அடா ஆமா இல்ல நம்ம கொட்டா விட்டதுக்கு அப்புறம் அவனு கொட்டா விட்டுருக்கான்ல அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் உங்களுக்கு இருந்துருந்துச்சு இந்த வீடியோல அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. சோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரம் யோசனஸ். நன்றி.